வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். வருகிற 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக சிறப்பு ரயில்கள் விட்டால் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு. தெற்கு ரயில்வே ஆனது அப்படி சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கிறது. அதில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ட்ரெயினை பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். அது என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய சிறப்பு ரயில். ஆமாம், தாம்பரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சிறப்பு ரயிலானது 2 நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ரயில்வேவும் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வருகிற 18 மற்றும் 20ஆம் தேதி இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. எலெக்ஷனுக்கு மொதல் நாள் தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் 4:45 புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக அதிகாலை 4:40 கன்னியாகுமரியை சென்று சேர்கிறது. இது கன்னியாகுமரிக்கு மட்டும் மகிழ்ச்சியான செய்தி கிடையாது. திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதிகளுக்கு சென்று அங்கிருந்து தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு சென்று ஓட்டடிப்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது 2 நாட்கள் திரும்பவும் ஆப்ரேட் ஆகுது. அதாவது 19 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் இருந்து நைட்டு 8:30 புறப்படக்கூடிய ட்ரெயினானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக தாம்பரத்திற்கு காலையில் 9:20 வந்துடுது. இந்த ட்ரெயினை நம்ம மதுரையில் பிடிக்கணும் அப்படின்னா 1:10 நைட்டு இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கலாம். இந்த ட்ரெயினில் 19 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது. அதே மாதிரி 2 தேடேசி பெட்டிகள் இருக்கிறது. ஸோ முற்றிலும் முன்பதிவு செய்யப்பட்ட ரயிலாகத்தான் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. அதனால் கன்னியாகுமரிக்கு சென்று இல்லை மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதிகளுக்கு சென்று திரும்புவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டோம், போயிட்டு அன்னைக்கே திரும்பணும் அப்படின்னாலும் இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் இருக்குது. இல்லை நம்ம பொறுமையாக திரும்பலாம் அப்படின்னாலும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதை விட்டுட்டு சனிக்கிழமை இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் சென்னைக்கு, அதுவும் தாம்பரத்திற்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கிறது. இந்த ரயில் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.